யாரு என்ன ஏதுங்கிற எந்த விவரத்தையும் சொல்லல. ராமா உன்னிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் உன்னுடைய குரு, என்னை எவனாவது ஒருவன் அவமானப்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு கேட்டார். நான் யார் எவன் என்றெல்லாம் பெயர் சொல்ல மாட்டேன், என்ன ஒருத்தன் அவமதிச்சுதான் அந்த அபச்சாரத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பேன்னு கேட்டார். கொஞ்சம் கூட ராமன் யோசிக்கல, யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை தான். அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் சொன்னாரு, அந்த அபச்சாரத்தை செஞ்சது யார் தெரியுமா, இதோ நிற்கிறானே ஆஞ்சநேயன், உனக்காகவும் சீதைக்காகவும் இலங்கைக்கு தூதாக வந்தானே அந்த ஆஞ்சநேயன். என்ன சாதாரண ஆள் அவரு, ஆஞ்சநேயனுக்கு என்ன அழகா சொல்லின் செல்வன்கிற பட்டத்தை ராமன் தான் கொடுத்தார் இல்லையா, அந்த அளவுக்கு மனசுல வச்சு ஆஞ்சநேயர் ராமனை தியானம் செய்தார், ஆஞ்சநேயனை தன்னுடைய மனதிலே சுமந்தான் ராமன். இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிட்டே யார்களை சொல்லின் செல்வன் வில்லார் இழைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. இவன் நான்முகனோ இல்லை இவன் சிவனோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவன் ராமன். சீதையினுடைய நிலை என்ன என்பதை அங்கு சென்று பார்த்துவிட்டு ராமனிடம் பிரகடனப்படுத்தியவன் ஆஞ்சநேயன். அப்பேற்பட்டவனுக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை. என்னை அவமதித்தவன் வேறு யாரும் அல்ல, இதோ நிற்கிறானே இந்த ஆஞ்சநேயன், நீ சொன்ன வாக்கிலிருந்து மீறமாட்டாய் அல்லவா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர். என் வாக்கில மாற்றமே இல்லை என்று சொன்னான். என் வாக்கிலே மாற்றமே இல்லை, ஆஞ்சநேயனாக இருந்தாலும் இதான் தண்டனை. என்ன, சீதையும் ராமனையும் தன்னுடைய மனதிலே வைத்து பூஜித்து தன்னுடைய மனசை கிழிச்சு காட்டினவன் ஆஞ்சநேயன், அவனுக்கு கிடைத்த வெகுமதி மரண தண்டனை, அதை நிறைவேற்று என்று சொன்னார் சுவாமித்திரன். சொன்ன உடனே ராமன் மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை இப்பொழுது அனுப்புகின்ற பொழுது அது இப்பொழுது ஆஞ்சநேயனை நோக்கி வெகு வேகமாக போகிறது. வில்லையும் அம்பையும் ராமன் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த அஸ்திர பிரயோகத்தை செய்கிறான். அந்த அஸ்திரம் வெகு வேகமாக ஆஞ்சநேயனை நோக்கி போகிறது. ஆனால் ஆஞ்சநேயன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை, அந்த அரங்கமே கலங்கியது. ஆனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட கலங்கல, தன்னை நோக்கி ராமனுடைய மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் பயணித்து வருகிறது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு ராமா 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 என்று சொன்னார். ராமன் அனுப்பி அஸ்திரமாக இருந்த போதும் அது கூர்மழுங்கி கீழே விழுந்து, அது கூர்மழுங்கி கீழே விழுந்துச்சு. அது உடனே பார்த்தாரு, எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க, நான் மிக பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை அனுப்ப போகிறேன், என் குருவை நிந்தித்தவனை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்காக ராமன் தயாரானார். ராமன் பிரம்மாஸ்திரத்தை கையிலே எடுத்தான். ஆனால் ஆஞ்சநேயன் கலங்கவில்லை, ராமா 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 என்று சொன்னவுடன் அஸ்திரத்தை செலுத்த ராமன் தயாராக இருந்தான். விஸ்வாமித்திரருடைய கைகள் ராமனுடைய கைகளை பிடித்து தடுத்து நிறுத்துச்சு. வேண்டாம், மிக பயங்கரமான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம், அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு அஸ்திரம், அதற்கு பேர் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரத்தை தாண்டி ஆயிரம் மடங்கு சக்தி கொண்ட பிரம்ம சீர்ஷ அஸ்திரத்தை இப்பொழுது ஆஞ்சநேயனை பார்த்து நீ அனுப்பினாலும் ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாது. காரணம், அவன் சொல்லிக் கொண்டிருப்பது ராமா என்று உன்னுடைய நாமம் என்று விஸ்வாமித்திரரே சொல்கிறார் என்று சொன்னால், சாதாரணமான நாமம் அது அல்ல. ராமா 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 ராமா, 7 கோடி மந்திரங்கள் சொல்வதும், 10,000 முறை ராமநாமம் சொல்வதும், 100 முறை சிவாய நமம் சொல்வதும் ஒன்று. அந்த வலிமையை நீங்க தான் புரிந்து கொள்ளணும். ராமநாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி.